திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல கார்த்திகை தீப திருவிழா 67 அடி உயரம் கொண்ட தங்க கோபுரத்துல கொடியேற்றத்தோட கோலாகலமா தொடங்கியிருக்கு. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றத்தோட இந்த தீப திருவிழா தொடங்கியிருக்கு. திருவண்ணாமலை நகர்ல உலக பிரசித்தி பெற்ற அக்னிஸ்தலமா விளங்கிட்டு வரக்கூடிய அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயில் இருக்கு. இந்த கோயில்ல ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் நடக்கக்கூடிய தீப திருவிழா வெகு விமர்சையா இருக்கும். 10 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த திருவிழா 10 நாட்களுமே பயங்கரமா கொண்டாடப்படும். இந்த சூழல்ல திருவண்ணாமலை மட்டும் இல்லாம சுத்து வட்டாரத்தில இருந்து எக்கச்சக்கமான மக்களும் வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள்ல இருந்தும் எக்கச்சக்கமான பக்தர்கள் இந்த திருவிழாவுக்கு வர்றது வழக்கம். அப்படிப்பட்ட இந்த பிரசித்தி பெற்ற திருவிழாவுடைய கொடியேற்றம் இப்ப நிகழ்ந்திருக்கு. அதிகாலையில சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றத்தோட கோலாகலமா தொடங்கியிருக்கு. மாவட்ட ஆட்சியர் பா முருகேஷ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கே கார்த்திகேயன், அறநிலையத்துறை இணை ஆணையர் ஜோதி ஆகியோர் இதுல கலந்துகிட்டாங்க. கோயில் இருக்கக்கூடிய 67 அடி உயரம் கொண்ட தங்க கொடி மரத்துல கொடியேற்றத்தோட இந்த தீப திருவிழா தொடங்கியிருக்கு. அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் இருக்கக்கூடிய 2ஆம் பிரகாரத்துல விநாயகர், முருகர், அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலையம்மன், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 3ஆம் பிரகாரத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கொடிமரத்துல கொடியேற்றத்தோட இந்த தீப திருவிழா தொடங்கியிருக்கு. 10 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த தீப திருவிழாவுல ஒவ்வொரு நாளும் காலையில சந்திரசேகரர், மாலையில விநாயகர், முருகர், அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் திருக்கோயிலினுடைய 4 மாட வீதிகளையும் சுத்தி வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பாங்க.